قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد ان تعدوا نعمت الله لا تحصوها صدق الله مولانا العليم மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை படைத்து அதை இவ்வுலகத்தில் வாழ வைத்திருப்பது மறு உலகத்தின் வெற்றிக்காக, மறு உலகத்தில் அவர்கள் பல்வேறு சுப செய்திகளை பெறுவதற்காக. எனவே இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதருக்கு பல்வேறு சோதனைகள் ஏற்படலாம், சிரமங்கள் உண்டாகலாம். அந்த எல்லா கஷ்டங்களையும் அந்த மனிதர் சகித்து கொள்ளுகின்ற போது, பொறுத்து கொள்ளுகின்ற போது உயர்ந்த சுப செய்தியை அவர் பெறுகிறார். சோதனை என்பது எதை கவனித்து உண்டாகிறது? அல்லாஹ்வுடைய பிரியமும் நேசமும் மிக்க நபிமார்களுக்கு தான் சோதனை உண்டானதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய அந்த போர்வையின் மீது கை வைத்த ஒரு சஹாபி, உடலை தாண்டி போர்வையை தாண்டி வெப்பம் இருக்கிறது, இவ்வளவு கொதிக்குதேன்னு கேட்டாங்க. இப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நபிமார்களுக்கு கிடைக்கிற பாக்கியங்களும் ரெண்டு மடங்கு தான், அவங்களுக்கு வர சோதனையும் ரெண்டு மடங்கு தான் அப்படின்னாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹோடு நெருக்கமாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு சோதனையும் அதிகமாக இருக்கும். சோதனைகளுடைய அளவு வந்து ஈமானின் அளவுக்கு தகுந்தது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார். நபிமார்கள் நபிமார்களை அடுத்து ஈமானில் உறுதியாக இருந்தவர்கள், அதை அடுத்து உறுதியாக இருந்தவர்கள்னு சோதனையினுடைய தராதரம் வேறுபடுகிறது. இங்கே நம்ம கவனிக்கணும், அல்லாஹிற்காக வேண்டி அந்த சோதனைகளை பொறுத்து கொள்ளுகின்ற போது அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை, நிலையான அந்தஸ்தை தந்து விடுகின்றார். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் மேராஜுடைய இரவுக்கு போய் கொண்டிருந்த போது ஒரு இடத்துல நறுமணம் கமல்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இங்கே வந்து ஏன் மணக்குதுன்னு. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒரு பெண் பொறுமையாக இருந்தார், அவர் கொல்லப்பட்டு இந்த இடத்துல அடக்கப்பட்டிருக்கிறார், எனவே இந்த இடத்துல நறுமணம் கமல்கிறது என்றார்கள். ஹிலர்னு ஒரு வாலிபர் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் காட்டில் வசித்தார். காரணம், ஃபிரௌனை மறுத்தார். அதை பார்க்கிற ஒரு பெண்மணி அதை மறைத்து வாழ்கிறார். இந்த பெண்மணி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் வேலை பார்க்கிற போது சீப்பு கீழே விழுந்தது என்று எடுக்கிறார். எடுக்கிற போது சொன்னார், மூசாவின் இறைவன் என்று சொல்லி எடுத்தார். ஃபிரௌனுக்கு லானத்து உண்டாகட்டும் என்றார். இந்த ஃபிரௌனுடைய குடும்பம் ஃபிரௌன்கிட்ட போய் சொல்லிச்சு, நீங்கள் இறைவன் இல்லை, ஏதோ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிற ஒருத்தர் தான் இறைவர் அப்படி இறைவன் அப்படின்னு இந்த பெண்ணு சொல்கிறா அப்படின்னோடனே ஃபிரௌனு கூப்பிட்டு விசாரித்தான். விசாரித்து பார்த்துட்டு, நீ என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் உன்னை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பெண்மணி மிரட்டப்படுகிறார், உருட்டப்படுகிறார். அந்த பெண்மணி எதற்கும் அசையவில்லை. கடைசியாக அந்த பெண்ணின் கணவர் கிளரை கண்ட ஒரு மனிதரும், இந்த பெண்ணும் இவருடைய குழந்தைகளும் கொல்லப்படுகிற போது, எஹ்சானம் மின்க, உன்னிடமிருந்து எங்களுக்கு ஒரே ஒரு உபகாரம் வேண்டும் என்று அந்த பெண் கேட்டார். என்ன உபகாரம்? ஒன்றுமில்லை, எங்களைய ஈமான் கொண்டதற்காக வேண்டி கொள்ளுகிறாய், கொன்னால் ஒரே இடத்துல அடக்கி, எங்களுடைய குடும்பம் ஒரே கபூரில் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட தியாகம், யோசித்து பாருங்கள். அந்த பெண்ணுக்கு இருந்த ஈமான் ஒரு அடிமை பெண்மணி தான், ஈமானை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அடிமை பெண்மணி என்று சொன்னால், சாதாரண சிதாவாக ஃபிரௌனுடைய வீடுகளில் விட்டு பணி செய்கிற ஒரு பெண்ணாகத்தான் அங்கே அடையாளப்படுத்தப்படுகிறார். அவருக்கு இருந்த அந்த ஈமானிய உறுதியை நாம் கவனிக்க வேண்டும். அதனால் எவ்வளவு பெரிய சோதனை வருகிறது என்பதையும் பார்க்க வேண்டும். ஈமானில் உறுதி இருக்கிற போது அல்லாஹ் அந்த ஈமானை
கொஞ்சம் கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பான். ஏன்னு கேட்டால் உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பதற்கு தகுதியாக இருக்கிறதா என்று. கடைசியாக அந்த பெண் கொல்லப்பட்ட போது அதே ஒரு கபரில் அவர் அடக்கப்படுகிறார். அந்த கபரிலிருந்து தான் நறுமணம் வருகிறது என்று பேசிக்கொள்வது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ரசூலுல்லாஹும். பேசிக்கொள்கிற இடம் எது? வானலோகத்திலே. அப்படியானால் அந்த பெண்ணுடைய அந்த குடும்பத்தினுடைய அந்தஸ்து எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தர்பாரில் உயர்ந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஈமானுக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனைகளை அல்லாஹ் தருகிறான். கடைசி காலம் வரை இந்த ஈமானை எதிர்த்து பல்வேறு சோதனைகள் உண்டாகிக்கொண்டே இருக்கும். இந்த ஈமானில் நிலையாக இருக்கிறீங்களா இல்லையா? சில நேரம் இஸ்ரேலை வச்சு சோதிப்பான், சில நேரங்களில் நம்ம நாட்டை ஆள்கிறவர்களை வைத்து சோதித்து பார்ப்பான், சில நேரம் கர்வாபிசி மதத்தை விட்டு வரீங்களா என்று கேட்கப்படும், சில நேரங்களில் கடுமையான கலவரங்கள் உண்டாக்கி கோடிக்கணக்கான பொருளாதாரங்கள் நஷ்டப்படுத்தப்பட்டு முஸ்லீம்கள் பல்லாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டு நிரபராதியாய் பல பேர் சிறையில் அடைக்கப்பட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா என்று கேட்கப்படும். அப்போதும் ஈமான் நிலையாக இருக்க வேண்டும். இன்னும் சில இடங்களில் புல்டோசர்களை கொண்டு இந்த வீட்டில் இருக்கிற ஒருவர் தப்பு செய்தார் என்பதற்காக வீடே இடிக்கப்படும். இடிக்கப்படுகிறது. கோர்ட்டுகளும் ஹைகோர்ட்டுகளும் உச்சநீதிமன்றங்களும் இவற்றை இப்போது கண்டிக்க தொடங்கி இருக்கிறது. வீட்டில் ஒருத்தர் தப்பு செஞ்சால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே குற்றவாளி. அவங்க பேரில் குற்றம் இல்லையா? எதுக்குப்பா வீட்டை இடிக்கிறீங்க? வீட்டை இடிப்பதற்கு சம்மந்தமே இல்லாத புறம்போக்கு நிலத்திலேயோ கவர்மெண்ட் இடத்துலையோ முனிசிபாலிட்டி இடத்துலையோ வீட்டை கட்டியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு முறை இருக்கிறது. அந்த வீட்டில் இருக்கிற ஒருவன் எங்கேயா சிகரெட் குடித்து நின்றார் என்பதற்கு அந்த வீட்டையே இடிப்பேன்னு சொன்னால் எந்த குற்றம் செய்தாலும் செய்த குற்றவாளி மட்டும்தானே தண்டனைக்குரியவனாக முடியும்? இது எந்த வகையிலான நியாயம் என்று கேட்கிற ஒரு சூழலில் இன்றைக்கு நாடு பல்லாயிரம் வீடுகளை இழந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சோதனைகளும் முன்னோக்கப்படலாம். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, ஒரு போருடைய விதிமுறைகளை எல்லாம் தாண்டி நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொத்து கொத்தக்கான அந்த மரண ஓலங்கள் எல்லாம் எதற்கு எதிரானது என்று சொன்னால், ஈமானில் எந்த அளவுக்கு நீங்கள் நிலையாக இருக்கிறீர்கள், ஈமானில் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் உங்கள் ஈமான் நிலையானதாக இருக்கிறதா? இப்படித்தான் நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் இந்த ஈமானிய பாதையில் தங்கள் பயணங்களை அமைத்து கொண்டார்களோ அவர்களுக்கும் சோதனைகள் வந்தது. இந்த சோதனைகளுக்கான முடிவு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உயர்ந்த சொர்க்கத்தை நமக்கு வைத்திருக்கிறான். பாக்கியம் மிக்க பல்வேறு பாராட்டுகளை நமக்கு பரிசுகளாக தர காத்திருக்கின்றான். எனவே எல்லா சோதனைகளிலும் ஈமானை திடப்படுத்துவதற்குரிய காரணிகளாக பார்க்கணும். சோதனை அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய ஈமானிய பலம் அதிகப்பட்டு கொண்டே போக வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கேட்டார்கள், எவ்வளோ பேர் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது 70 பேர் இருப்போம், 700 பேர் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்டபோது சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வளோ பேர் இருக்கோம், எங்களுக்கு பெரிய சோதனை வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு? அப்போ ஆமாம், கடும் சோதனைகள் வரும், அடுக்கடுக்கான சோதனைகள் வரும் அப்படின்னு சொன்னபோது, நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டோம், ஆனால் எங்களுக்கு ஒரு காலம் வந்தது. எந்த அளவுக்கு காலம் வந்ததுன்னா, ஜமாத்தோடு குறிப்பிட்ட நேரத்தில் எங்களால் தொழுக முடியாத ஒரு சூழ்நிலை எங்கள் நாட்டிலேயே எங்கள் ஊருக்குள்ளே வந்தது. மன்னர்களுடைய பிரச்சனைகளில் அவர்கள் வருகிற போது தான் தொழுகை என்று ஆனபோது தொழுகையை கூட எங்களால் சரியாக செய்ய முடியவில்லை என்ற ஒரு காலகட்டத்தை நாங்கள் அடைந்தோம் என்று சஹாபிகள் சொல்லுகிறார்கள் என்றால், கடந்து வருகிற காலங்கள் இன்னும் மிகப்பெரியதொரு ஈமானை காத்து கொள்வதற்கு போராட வேண்டிய காலகட்டங்கள் இன்னும் நமக்கு வர இருக்கிறது என்று ஹதீஸுகளிலே தெளிவுபடுத்தப்படுகின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஈமானை காத்து வாழுகின்ற, ஈமானை பலப்படுத்தி வாழுகின்ற, பல்வேறு சூழல்களுக்கு மத்தியிலே ஈமானை திடகாத்திரமாய் வைத்து கொள்ளுகின்ற நல்ல தௌஃபீக்கை நமக்கு நல்குவானாக. சுப்ஹான